அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிரியேஷன். ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி ஒரு மில்க் ஸ்வீட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு 250 ml அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 150 g எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 200 g எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் 250 ml மில்கை நான் ஊற்றிடுறேன். நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால் கூட நான் 150 g அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் மில்க்மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் எடுத்து வச்சுருக்க 200 g கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். எந்தவித கட்டியும் இல்லாமல் அதை நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் ஸ்வீட் கண்டிப்பாக ஒரு சூப்பரான டெசர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நான் நல்லா கட்டி இல்லாமல் இந்த பாலை நல்லா கலரி விட்டுட்டேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் இந்த பால் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே ரொம்ப கட்டி வந்துடும். ஸோ கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மில்கை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த டெசர்ட் வந்து கலராக இருக்கணும்னா நீங்கள் குங்குமப்பூ பாலில் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூடாக இருக்கும்போதே ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். ஒரு 10 to 15 minutes இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம்னா நம்மளோட இந்த மில்க் டெசர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போது இதை உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான, வித்தின் 10 மினிட்ஸில் ரொம்பவே குவிக்கான இந்த டெசர்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட கொஞ்சம் செரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் அண்ட் இனிப்பு பிரியர்களுக்கும் இந்த லாக்டவுனில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எங்களோட ரோஸ் கிரியேஷனை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.